வணக்கம் நண்பர்களே, ஒரு நல்ல நியூஸோடு உங்களை சந்திக்கிறதுல ஒரு பெரும் மகிழ்ச்சி. எல்லோரும் நினச்சிட்டு இருந்தோம் ஸ்டேட் பேங்கோட கிளர்க் எக்ஸாம் தான் கடைசி எக்ஸாம் இருக்குமான இந்த வருஷத்தில். இனிமேல் நேராக ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓ வரைக்கும் 2024 வரைக்கும் வெயிட் பண்ணும் போல, ஜூன் ஜூலை வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பதட்டப்பட்டுட்டு இருந்தோம். அதற்கு நடுவில் ஸ்டேட் பேங்க் பிலின்ஸ் எக்ஸாம் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியோட நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனாக நம்ம பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு ட்ரை சீசனில் ஜனவரியோட எக்ஸாம் முடிஞ்சிடும், எல்லா மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச பேரும் ஜனவரியில் ரிசல்ட்டு, ஏப்ரலில் ரிசல்ட்டு, அதுக்கு பிறகு தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். அதற்கு மத்தியில் யுனைடெட் இந்தியாவோட நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஒரு மிக வரவேற்கத்தக்கந்த ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. எல்ஐசி இனிமே வர சான்சஸ் இருக்குது, நேஷ்னல் இன்சூரன்ஸ் வர சான்சஸ் இருக்குது, இஎஸ்ஐ வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்துட்ருக்கு. ஸோ அதனை தொடர்ந்து நம்பும் விதமாக, மகிழ்ச்சி தரும் விதமாக ஒரு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நோட்டிஃபிகேஷனை வந்து நம்ம ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கலாம். டோட்டலாக 300 வேகன்சிஸ் இருக்குது, எல்லாமே சிங்கிள் டிஜிட் வேகன்சியாக பார்த்துட்டு பதட்டத்தோடு நம்ம ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா நம்ம ஏரியாவில் ஒரு நல்ல வேகன்சி இருக்குது. சரிங்களா, எல்லா இடத்துலையும் நம்ம வேகன்சி எப்படி இருக்குமோ தெரியலையான்னு சொல்லி, எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும்போது நம்ம ஏரியாவை பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கான ஒரு வேகன்சி பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு 78 வேகன்சி இருக்குண்ணா. தமிழ்நாட்டில் வேகன்சி 78 வேகன்சி. சரிங்களா, இப்போது எப்போவுமே நம்ம இந்த வேகன்சியை முதல் இடத்துலன்னு பார்ப்போம். மற்ற வேகன்சிஸ்லாம் பார்க்கும்போது, ஆர்ஆர்பி வேகன்சிலாம் பார்க்கும்போது, நம்ம ஸ்டேட்டுக்கு ஏண்டா இப்படி வந்தோகம் பண்ணியிருக்கீங்க, இப்படி கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு அதிகமான வேகன்சியோட கிளம்பிறங்கி இருக்கிறது நம்மளுடைய யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸோட நோட்டிஃபிகேஷன். ஓகே, வழக்கமான ஒரு ஷெடியூல் தான், பேங்க் ஜாப் மாதிரியே இதுவும் ஒரு ப்யூர்லி கவர்மெண்ட் வேலை தான். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பேங்குக்கும் இன்சூரன்ஸுக்கும் இஎஸ்ஐ இபிஎஃப்ஓவில் இதை பார்த்து நம்ம பயப்படுவாங்க, வேறு வேறு எக்ஸாம் போல் பேங்க் எக்ஸாம் தான் படிச்சுட்ருக்கோம் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் அப்படியே 100% பேங்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு பியூரான பேங்க் மாதிரியான ஒரு எக்ஸாம். நமக்கு வந்து ஒரு பேசிக் பேயே வந்து பயங்கரமான சேலரி, சேலரி எப்படினாலும் 30 மேலே 33 பக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30,000 முதல் 33,000 வர்றதுக்கு மேலே சேலரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஏஜஸ் வழக்கம் போல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வயசு 30/9/2023 சரியா, 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும், 39 த கேண்டிடேட்ஸ் பார்ன் நாட் இயர்லியர் 10/1/1993 நாட் லேட்டர் 39/2022 சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ இது போக வழக்கமாக எல்லா கிடைக்கக்கூடிய எல்லா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நேஷனலைஸ் பேங்கில் இருக்கக்கூடிய அதே நோட்டிஃபிகேஷன், ஐபிஎஸ்சில் இருக்கக்கூடிய அதே ரிலாக்ஸேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸுக்கும் அது போக டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 வருடங்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது எப்போவுமே நம்ம எல்லா நோட்டிஃபிகேஷன்லையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எனி டிகிரி என்ன, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏஜ் லிமிட்டு ஒரு பிரச்சனை இல்லை, அதுபோக எனி டிகிரியும் நமக்கு பிரச்சனை இல்லை. வழக்கமான பேங்க் எக்ஸாமுக்குள்ள அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதே நார்ம்ஸ் தான் இங்கேயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா, இப்போ எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் அப்ளிகேன் அதர் தென் எஸ்சிஎஸ்டி என்ன ஓபிசி ஜென்ரல் அவங்களுக்கு 1000 ரூபாயும் எஸ்சிஎஸ்டிக்கு 250 ரூபீஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான டேட்டு. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 6ஆம் தேதியிலேருந்து. நம்ம லாஸ்ட் டேட்டு ஜனவரி 6 முடிச்சிருக்கணும், ஜனவரி 6ஆம் தேதிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணியிருக்கணும். நம்ம புது கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது 7th ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுறோம்ண்ணா. புது கிளாஸ் வந்து 2024 முதல் வகுப்பாக யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கிளாஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளாஸஸ் ஃப்ரம்
2024 ஜான்வரி 7th. ஓகே, லாஸ்ட் டேட் 6ஆம் தேதி முடியுது, நம்ம கிளாஸு 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட டைம் இருக்குது, ஸோ அப்ளை பண்ணி. இப்போ தான் இந்த டைம் எதுவுமே பீக்கில் எதுவுமே கிடையாது, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். நிறைய எக்ஸாம் தான் வீட்டில் காசு கேட்குறதுக்கு ரொம்ப யோசிப்போம், பதட்டப்படுவோம். ஸோ இந்த மந்த்லேயும் அடுத்த மந்த் கூட வாங்கி நம்ம எக்ஸாம் ஃபீஸ் கட்டிக்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேட்டு 6ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது தான், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாம்லேயும் ஐபிஎஸோட எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லேயும் ஸ்டேட் பேங்கோட எல்லா எக்ஸாம்லேயும் பிலியன்ஸ் மெயின்ஸ் அப்படின்னு ரெண்டு பார்ட் இருக்கும். எப்போவே பிலியன்ஸ் கிளியர் பண்ணணும், பிலியன்ஸோட கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், அதை கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு வருவோம். மெயின்ஸுக்கு பிலியன்ஸுக்கும் ஒரு 15 நாள் கேப் இருக்கும், 20 நாள் கேப்புக்குள்ளே நம்ம மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும், அது மாதிரியான ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு பிரிலிம்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் இருக்காங்க. லைக் ஆர்ஆர்பியோட பேட்டர்னில், ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு என்ன பேட்டர்ன் இருந்துச்சோ அதே பேட்டர்னில் இங்கே எக்ஸாம் இருக்குது. பாருங்கள், டூரேஷன் ஆஃப் த அப்ஜெக்ட் டைப்பு 120 மினிட்ஸ், சரிங்களா? எக்ஸாம் நமக்கு 2 மணி நேரம் தேர்வுகள் நடைபெறும். வழக்கம் போல் பாருங்கள், அதே ரீசனிங், 40 கொஸ்டின் 50 மார்க், அதே இங்கிலீஷ், 40 கொஸ்டின் 50 மார்க், அதே குவான்ஸ், 40 கொஸ்டின் 50 மார்க், அதே இது ஜென்ரல் அவேர்னஸ், 40 கொஸ்டின் 50 மார்க், கம்ப்யூட்டர், 40 கொஸ்டின் 50 மார்க். டோட்டலாக 200 கேள்விகளுக்கு 250 மதிப்பெண்களுக்கு தேர்வுகள் நடைபெற இருக்கின்றன. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இந்த நோட்டிஃபிகேஷனில் இது, ஒன்று மறந்துடவே கூடாது, சரிங்களா? நோ பிரிலிம்ஸ் எக்ஸாம், நோ இன்டர்வியூ, அப்படி தானே இருக்குது? நோ பிரிலிம்ஸ் எக்ஸாம், ஒன்லி ஒரே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. டைரெக்டாக நம்ம ஸ்டேட் பேங்க் கிளர்க்கை முடிச்சுட்டு, பிரிலிம்ஸை முடிச்சுட்டு, ஸ்டேட் பேங்க் கிளர்க் மெயின்ஸு அஸ் வெல் அஸ் யுனைடெட் பேங்கையோட ஒரே எக்ஸாம் இருக்கக்கூடிய மெயின்ஸ், இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். வேறு எதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய மெயின்ஸ் எழுதி வச்சுருக்குறோம். அது போக ஏற்கனவே நம்ம ஆர்ஆர்பி மெயின்ஸ் அப்போ கம்ப்யூட்டர் படித்து வச்சுருக்குறோம், கரண்ட் அஃபேர்ஸ் ஏற்கனவே 6 மாதம் படிச்சிருக்கோம். படிக்காட்டினாலும் பரவாயில்ல, இப்போ டிசம்பரை ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 3 மாதத்துக்கு படித்தா போனா எக்ஸாம் பிப்ரவரியில் இருக்க தான் வாய்ப்புகள் இருக்கிறதுனால. ஸோ நமக்கு இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. இப்போ அப்ளை பண்ணி 3 மாதம் கழிச்சு தான் எக்ஸாம், அப்போ நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணலாம், சரிங்களா? ஃபைனல் செலெக்ஷன் மேட் ஆன் த பேஸ் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாம் சப்ஜெக்ட் டு த குவாலிஃபை இன் த ரீஜினல் லாங்குவேஜ் டெஸ்ட். ஓகே, அடுத்து ஒரு ரீஜினல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு போகுது, அவ்வளோதான். நம்பர் ஆஃப் கொஸ்டின் ஆன்சர்ட் கரெக்ட்லி வித் கேண்டிடேட்ஸ் இன் ஈச் அப்ஜெக்டிவ் டைப் கன்சிடர் ஆஃப் த அரவிங் த கரெக்ட் ஸ்கோர் அப்ளைங் த பெனால்டி மார்க் வித் ஆன்சர். ஓகே, இது எல்லாமே நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான். அப்போ நமக்கு இதில் இன்டர்வியூ பற்றியோ பிலியன்ஸ் பற்றியோ எந்த கவலையுமே இல்லை. ஸோ அடுத்து ஒரு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க, ரிசர்வ் பேங்க் எக்ஸாமில் இருக்கும், சரிங்களா? ஒரு தமிழில் அவங்க வாசிப்பாங்க எழுதுகிற மாதிரியோ, இல்லை ஒரு எஸ்ஏ ரைட்டிங் தமிழ் எழுதுகிற மாதிரியோ இருக்கும். அதுதான் இதில் குவாலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இங்கே இன்டர்வியூ பற்றி எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை, சரியா? ஸோ அதனால் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியஸான எக்ஸாமாக பார்க்கப்படுகிறது. இந்த எக்ஸாமை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஐடி கார்டு எப்போவுமே நான் எடுத்துகிட்டு போவோம், அதே தான். பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருக்க போது, அதையும் நம்ம பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்ம வழக்கமாக அப்ளை பண்ணுற அதே பேட்டர்ன் தான். நம்ம புதுசாக இங்கே யோசிக்கிற மாதிரியோ பதட்டப்படுற மாதிரியோ இதில் எந்த விஷயமுமே இல்லை, சரிங்களா? ஸோ நம்ம வழக்கம் போல் எக்ஸாம் எழுதுவோம், கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஃபுல் ஃப்ளெஜ்டாக எக்ஸாமில் உட்காந்து வெறித்தனமாக படிக்க ஆரம்பிப்போம். ஏற்கனவே நான் வெறித்தனமாக தான் படிச்சுட்ருக்கோம், ஏன்னா நமக்கு ஸ்டேட் பேங்க் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் பேங்கோட ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ங்கிறது ரொம்ப ஒரே ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுங்கிறனால ரொம்ப ஜாலியாகவும் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவும் நம்ம பண்ணலாம், நம்ம ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ நம்மளோட எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமான எக்ஸாம் சென்டர் தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் நமக்கு எங்கெங்கே தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், தர்மபுரி, மதுரை, சேலம்,
தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவள்ளுவர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பூர், ஈரோடு, விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல், நாகர்கோயில், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கடலூர், விழுப்புரம். நான் இவ்வளோ எக்ஸாம் சென்டரா, எனக்கே ஆச்சரியமாக இருக்கு. ஆ பரவாயில்லைங்க, எக்ஸாம் சென்டர் வந்து இவ்வளோ எக்ஸாம் சென்டர் தூத்துக்குடியில் எல்லாம் இருக்குன்னா அப்போ நம்ம கவலையே படாமல் ஜாலியாக எக்ஸாம் எழுதலாம். பாருங்கள், 2.1 ஆரம்பித்து ஏப்பா 19 எக்ஸாம் சென்டர் நமக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க போல். 19 23 எக்ஸாம் சென்டர் இருக்குது. அப்போ நம்ம ஹோம் டவுன்லேயே போட்டு எக்ஸாம் எழுதலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹோம் டவுன்லேயே போட்டு எக்ஸாம் எழுதலாம். 23 எக்ஸாம் சென்டரில் நம்மளோட எக்ஸாம் கொடுத்துருக்கான். சரி, அப்போ நம்ம இந்த எக்ஸாம் பொறுத்த அளவில் வேகன்சி கம்மி அப்படின்னு முதல்ல யோசிக்கக்கூடாது. ஏன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் 2 வேகன்சி, 3 வேகன்சி, 5 வேகன்சி போட்டிருக்கான். நமக்கு 78 வேகன்சி இருக்கிறதுலே டேபிள் டாப்பர் நம்ம தான், ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாம் கூட என்னால் கிளியர் பண்ணலையே அப்படிங்கிற யோசிக்கிறவங்களுக்கு ஒரு பம்பர் ப்ரைஸ் மாதிரி டைரெக்டாக ஒரே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இன்டர்வியூக்கு நிறைய பேர் போனால் இன்டர்வியூக்கு படிக்கணும், அப்புறம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இஎஸ்சி எக்ஸாம் வரலாம், டைப்பிங் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இது நமக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, எல்லோரும் பயங்கரமாக படிக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. என்னென்னா, போகிறவே போகிற ட்ராக் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் கூட பயங்கரமான மழை, அவங்களாம் தெரியுதான்னு தெரில, பயங்கர வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே நான் லேபு போயிட்டு அப்படியே ஸ்டடி ஹால் போயிட்டு வரேன், பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் லேபு ஃபுல்லாக இருக்குது, உட்காந்து அவ்வளோ பேர் டெஸ்ட் போட்டுருக்காங்க. ஸ்டடி ஹால்லையும் பார்த்திங்கன்னா அப்படி எல்லாருமே வந்து கொடை வைக்க இடல, அவ்வளோ கொடையை வச்சுட்டு உட்காந்து ஸ்டடி ஹாலில் படிச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு கூட்டம் வந்து இந்த மழையில் கூட நான் வந்து படிப்பேன் அப்படின்னு பயங்கரமாக படிச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும் இந்த கிளைமேட் வந்து படிக்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்குது. நல்லா ஜாலியாக ஒரு சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு மொபைலில் படம் பார்த்துட்டு இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதிடு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி எனக்கு வேலை தான் வேணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம விஷயம். நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதில் மாற்றமே கிடையாது, நல்லா படிக்கிறாங்க, பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறாங்க, மெயின்ஸ் வர மாட்டேங்குது. அப்போது அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியணும், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த மெயின்ஸ் எக்ஸாம்னு எப்படி இருக்கும், இந்த மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணால் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் நம்ம இந்த எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும், அதான் முக்கியம். அப்போ நம்ம இதுதான் நம்ம பிளான் பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம 2 ப்ரிலிம்ஸ் படிச்சுட்ருக்கோம், மெயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்ருக்கோம், ஏற்கனவே 2-3 மெயின்ஸ் வர எழுதியிருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான எக்ஸாம். இன்னும் கொஞ்சம் பேர் நான் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணலையா, நான் எப்படியா மெயின்ஸ் பாஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ப்ரிலிம்ஸே தேவையில்லப்பா, ஒரே எக்ஸாம் படிக்கியா வேலை அப்படிங்கிற மாதிரியான நச்சின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, சூப்பரான நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லோரும் தெளிவாக படிங்க, அதே மேக்ஸ், அதே ரீசனிங், அதே கரண்ட் அஃபேர்ஸ் அதான் கேட்குறாங்க, திருப்பி திருப்பி வேறு ஒன்றும் புதுசாக இல்லை. கண்டிப்பாக இந்த வெற்றி மிகவும் சாத்தியம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேஜ் ஸ்டேட் பேங்க் போயிட்டுருக்கு, அதனை தொடர்ந்து ஒரு மெயின் டெஸ்ட் பேஜ் போயிட்டுருக்கு. ஸ்டேட் பேங்க்கு, ஐடிபிஐ, ஐடிபிஐ அசிஸ்டன்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், மெயின்ஸ் பேஜ் போயிட்டுருக்கு. இப்போ அது கூட சேர்த்து இரண்டு இன்சூரன்ஸ் மெயின்ஸையும் சேர்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. மெயின்ஸு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ரெண்டும் ஆன்லைன்லையும் இருக்குது, ஆஃப்லைன்லையும் இருக்குது, தொடர்ந்து பயணியுங்கள். ஒரு டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணி கரெக்டான வேலை போனீங்கன்னா இந்த ரிசல்ட்டு 90 நாளில் சாத்தியமே. இப்போ நம்ம டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அதுதான் பிப்ரவரியில் எக்ஸாம், 90 நாள் கூட இல்லை. ஸோ எண்ணி 60 நாள் நமக்கு வேலை வேணும்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காருவோம். இன்டர்வியூ பற்றிய பயம் இல்லை, இன்டர்வியூ இல்லை, ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ஃபீல்டாக போகணும், நிறைய படணும், அந்த பதட்டமே வேண்டாம். ஒரே எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஒரு 2 இங்கே இருங்க, ஜனவரி பிப்ரவரி ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஸ்டேட் பேங்க் கிளர்க்கையும் அடிக்கலாம், என்னுடைய இன்சூரன்ஸையும் அடிக்கலாம், எங்கே வேலை போகிறாங்கன்னு பார்த்துட்டு வேலையில் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 2 வீட்டிலையும் நாங்கள் உங்க கூட இருப்போம், நீங்களும் எங்கூட இருப்பீங்கன்னு நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், மீண்டும் சந்திப்போம், நன்றி.